ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ச்சஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் வழக்கமாக செய்கிற தோசைக்கு பதிலாக அதே தோசை மாவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளஃபி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 பச்சை மிளகாயும் 4 சிறிய துண்டு இஞ்சியையும் ஜாரில் எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றாமல் இதை 1-2 நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய தோசை மாவுலேருந்து 4 குழிக்கரண்டி அளவு மாவு எடுத்துருக்கிறேன். இப்போது 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதை இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 கேரட் துருவினது. அடுத்ததான் நல்லா வேக வச்சு மசித்த 2 உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா கட்டிகள் இல்லாத அளவுக்கு மசித்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது நறுக்கின கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நாம் அரைச்ச இஞ்சி மிளகாய் விழுதையும் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை மல்லித்தலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் தோசையில் நல்லா வெளியில் தெரியும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து உப்பு போட்டு தான் மாவு பிசைஞ்சிருக்கீங்க, அப்படின்னா கொஞ்சமாக இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மாவில் உப்பு போடாமல் தான் வச்சுருந்தேன், அதனால் மாவுக்கும் சேர்த்து கொஞ்சம் அதிகமாகவே உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது கூட 1 பிஞ்ச் மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும், அடுத்து நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரணும், அதுக்காக தான். ஸோ 4 கரண்டி மாவுக்கு நான் 1 பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் லூஸ் ஆக்கிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகிற வேண்டாம். பாருங்கள், மாவோட கெட்டிப்பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாயிருச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ சோடா உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா மாவு சாஃப்டாகும். இப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பேன் இல்லை அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்லையே ஊற்றிக்கலாம். நான் தோசைக்கல்லையும் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன், இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்றிக்கலாம். ஒரு நேரத்துக்கு 1.5 குழிக்கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இந்த திக்னஸும் உயரமும் கிடைக்கும். மாவு ஊற்றினதுக்கப்புறமா அடுப்பை மறந்துடாமல் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா இது கரைஞ்சிரும், இது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ ஒரு பக்கத்துக்கும் சிம்லையே 1-2 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலேயும் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் ஒன்று போல் வேகும். இப்போது 2-3 நிமிஷம் ஆயிருக்குங்க. ஸோ நம்ம இதை திருப்பிக்கலாம். பாருங்க, மெல்லமாக கரண்டியை விட்டு இதை திருப்பி போட்டுருங்க. திருப்பினதுக்கப்புறமா சுற்றியே 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. இன்னொரு 2-3 நிமிஷத்தில் இது நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னும் 2-3 கூட சுட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குதுன்னு. அடுத்து நான் உங்களுக்கு தோசைக்கல்லையும் ஊற்றி காட்டுறேன். இப்போது கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா வரும். இப்போது இதை ஊற்றி விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் போதும். சுற்றியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைங்க. பாருங்கள், 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்திருக்குது. இப்போ நாம் இதை திருப்பிக்கலாம். திருப்புறதுக்கு முன்னாடி அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போடுங்க. இப்போ இன்னொரு 2 நிமிஷத்தில் இதை அழகாக வெந்துருச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. தோசைக்கல்லில் ஊற்றினோம் அப்படின்னா இது நார்மல் ஊத்தாப்பா மாதிரி ஆயிரும். பட் அந்த பேனில் ஊற்றும்போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக தான் அந்த பேனில் நான் ஊற்றி காமிச்சேன். உங்கள்கிட்ட அந்த பேன் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தோசைக்கல்லையே ஊற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு சைடிஷாக நீங்கள் சட்னி வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்து கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.